Good evening to all. Today we want to take part 61 and this is for 10th standard coming under if class carrying 2 marks. This is the type 2. In the last class we have seen some more types and today we see type 2. This is improbable condition. That is impossible condition. You see the first one. Tomorrow is not a holiday. We cannot go to Ooty. Tomorrow not a holiday so that we cannot go to Ooty. So, இது வந்து possible இல்ல. Impossible. So, அந்த மாதிரி impossible condition வரப்ப, ரெண்டு both negative, நம்ம both positive மாத்துறோம். Present வந்து past tense மாத்துறோம். இது rules படி போட்டோம்னா, இது வந்து correct வந்துடும். Like maths only. இப்போ வந்து both negative. இங்க negative. இந்த சென்டென்ஸ் படிச்சு பார்க்குறப்பவே வந்து இம்பாசிபிள் கண்டிஷன்னு தெரியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஐ எம் நாட் ஏ டாக்டர் ஐ கேனாட் சர்வ் த புவர் நான் டாக்டரா இல்லை அதனால ஐ கேனாட் சர்வ் ஃபார் த புவர் ஐ எம் நாட் ஏ பேர்ட் ஸோ ஐ கேனாட் ஃப்ளை இன் த ஸ்கை ஸோ ஐ எம் நாட் ஏ பேர்ட் ஸோ ஐ கேனாட் ஃப்ளை இன் த ஸ்கை ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ ஃபார் தட் யூ ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இந்த நாட் இருக்கு இல்லையா இந்த நாட் எல்லாமே நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம முன்னாடி வந்து இஃப் இந்த ஈஸ் அப்படிங்கறது பாஸ்ட் டென்ஸா மாத்திரணும் பாஸ்ட் டென்ஸ்ங்கிறப்ப இந்த வாஸ் வராது வேர் இந்த கண்டிஷன் மட்டும் எல்லாமே நமக்கு இந்த ஆம் வந்து வேற மாறிடும் இங்கே இருக்கிற ஆம் வந்து வேற மாறிடும் ஸோ இந்த நாட்டெல்லாம் கட் பண்ணியாச்சு இங்க இருக்கிற நாட்டுமே எல்லாமே கட் பண்ணிடலாம் அப்புறம் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து வேர் எல்லாத்தையுமே வேர்னு மாத்திட்டோம் அடுத்தது இப்போ இது வந்து இஃப் கிளாஸ் இதெல்லாமே வந்து நமக்கு இஃப் கிளாஸ் இப்போ மெயின் கிளாஸுக்கு வந்துட்டீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் இருந்தால் ஸ்ட்ரக்சர் படி நமக்கு என்ன வரும் குட் யூ ரைட் குட் ஸோ இந்த கேன் என்னவா மாறிடும் குட் ஹியர் ஆல்சோ குட் ஸோ தட்ஸ் ஆல் த ஆன்சர் ஸோ யூ ரீட் அண்ட் சி இஃப் டுமாரோ வேர் அ ஹாலிடே தென் வீ குட் கோ டு ஊட்டி அண்ட் இன் த சேம் வே If I were a doctor, I could serve the poor. If I were a bird, I could fly in the sky. Now you come to the next type. Possible condition. That is affirmative. Here you, the rules is past tense are the past perfect. Past tense are past perfect in mathika. And then rendume positive and then rendume negative mathanum. ஸோ இது வந்து ஐ ஃபர்காட் த ஆன்சர் ஐ லாஸ்ட் த மார்க் ஆன்சர் வந்து நான் மறந்துட்டேன் அதனால மார்க் வந்து எனக்கு கிடைக்கல இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கு ஸோ பாசிட்டிவை நம்ம என்னவா மாற்றணும் நெகட்டிவாக மாற்றணும் அப்போ இங்கே ஃபர்கட் அப்புறம் ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பாஸ்ட் டென்ஸை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும் இப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸு இதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறணும்னா ஹேட் எப்பவுமே பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாவே ஃபர்ஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் ஹேட் ஸோ ஹேடு போட்டாச்சு தென் இதனுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து ஃபர்காட்டன் இங்கே நான் இடையில வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் என்னன்னா இங்கே பாசிட்டிவாக இருந்தால் நம்ம என்னவா மாற்ற சொல்லியிருக்கு நெகட்டிவ் ஸோ தட் ஐ எம் ரைட்டிங் நாட் இது வந்து ஆக்சுவலாக லைக் மேத்ஸ் இந்த டைப்பில் வந்து என்ன ரூல்ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த இடத்துல இஃப் போட்டுக்கணும் ஸோ இஃப் ஐ ஹேட் நாட் ஃபர்காட்டன் த ஆன்சர் தென் ரூல்ஸ் படி என்ன வரும் பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தால் ரூல்ஸ் என்ன நமக்கு வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் எல்லா இடத்துலையும் இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னாவே இமீடியட்லி வுட் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் ஸோ யூ ரைட் வுட் நாட் போடணும் பிகாஸ் நம்ம பாசிட்டிவாக என்னவோ மாற்ற போகிறோம் நெகட்டிவாக மாற்றுறோம் ஸோ வுட் ப்ளஸ் நாட் ப்ளஸ் ஹாவ் தென் லாஸ்ட் ஸோ இஃப் ஐ ஹேட் நாட் ஃபர்காட்டன் த ஆன்சர் I would not have lost the mark. Now you come to the next type. Next type la vandu past tense irukum. Adha past perfect ah maathrom. Adha namakku usually ave vandu theriyum. Adhe mari both negative na both positive. Idhila vandu rendume positive rendume negative ah maathrom. Adutha rules la vandu rendu negative ah irukku. You are changing into positive form. You see the first sentence. I did not get up early, so I could not attend the meeting. You see the first sentence.
I did not get up early. So, நம்ம நாட்டல என்ன பண்ணிருனோம்? எடுத்தனோம். இங்கே நாட் வருது, அது எடுத்தனோம். இப்போ இது நெகட்டிவா இருந்தது, நம்ம என்னவா மாத்திட்டோம்? பாசிட்டிவா மாத்திட்டோம். Then, இங்கே past tense நமக்கு வந்து past tense இருந்தா அது என்னவா மாத்தணும்? Past perfect மாத்தணும். So, past perfect நாவே had. இங்கே நம்ம என்ன போட்டணும்? Had. Past perfect அப்படினாவே we just start from had. So, had போட்டுட்டு third form. இதனுடைய third form got. So, இந்தத்தில மறக்காம if வந்து நம்ம போட்டுணும். அடுத்தது negative positive மாத்திட்டோம். அதை மேல் positive என்ன மாத்திட்டோம்? சரி, இரண்டு பக்கமே not இருக்கு, அதனால எடுத்துறோம். இந்தத்தில third form நமக்கு என்ன வரும்? Could, have. இந்தத்தில could, have. Attended. என்ன ஈடி வரணும் இல்லையா? இதோட ஈடி வரணும். சோ இதை படிச்சு பாரு. If I had got up early, I could have attended the meeting. So this one is correct. Now come to the next one. If Kala had. இப்போ நம்ம past perfect-க்கு third form sorry had போட்டாச்சு. இங்கு வரக்கூடிய third form வந்து had. ரெண்டு தடவை ஹேடு, இது வந்து பை மிஸ்டேக் அப்படின்னுலாம் இல்லை. திஸ் ஒன் இஸ் கரெக்ட் ஒன்லி. ஏன்னா ஹாவ்னுடைய தேர்ட் ஃபார்ம் ஹேடு. ஹேஸ் ஆர் ஹாவ். இதுக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து ஹேடு, தேர்ட் ஃபார்மும் நமக்கு ஹேடு தான். இங்கே ஹேடு அப்படின்னு. ஸோ ஹியர் த ஆன்சர் இஸ் இஃப் கலா ஹேட் ஹேட் எ சைக்கிள், தென் நமக்கு அக்கார்டிங் டு த ஸ்ட்ரக்சர் என்ன வரணும்? வுட் பிளஸ் have plus third form. Third form என்ன? இந்த ed. Just ed போட்டுட்டா போதும். And this is V3. So, if Kala had had a cycle, she would have reached the school in time. இப்ப இதுல வந்து இந்த ரெண்டுலையுமே நம்ம நாட் வந்து எடுத்துட்டோம். எப்பவுமே எழுதின பிற்பாடு ஃபுல்லா ஒரு டைம் படிச்சு பார்த்தோம். அப்பதான் வந்து எழுதின மீனிங் வந்து கரெக்டா அப்படின்னு பார்க்க முடியும். If Kala had had a cycle, then she would have reached the school in time. Cycle irundha she would have reached the school in time. Now next type is one negative one positive. Oru negative irukum indha sentence la, oru positive irukum. Appa negative positive ah maathrom, positive negative ah maathrom. Adhe mari past tense naave kandipa nama vandu past perfect ah maathrom. Idhu dhaan vandhukku rules. Now you see the sentence. He did not run fast. He lost the race. இப்போ நான் நாட் என்ன பண்ணிடணும்? எடுத்துடணும். இது வந்து பாஸ்ட் டென்ஸ். அப்போ இம்மீடியட்டாக பாஸ்ட்டு பர்ஃபெக்டாக மாற்ற போகிறோம். அப்போ நம்ம வந்து ஹேடு போட்டுக்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன போடணும்? ஹேடு போட்டு இதனுடைய தேர்ட் ஃபார்ம் ரன்னுடைய தேர்ட் ஃபார்ம் வந்து ரன். தென் இதனுடைய தேர்ட் ஃபார்ம் ஸ்டார்டட் இடி. மறக்காமல் முன்னாண்ட இஃப் போடணும். இஃப் போல்டுனா ராங் ஆயிரும். ஸோ இஃப் ஹீ ஹேட் ரன் சாரி இஃப் ஹீ ஹேட் ரன் ஃபாஸ்ட். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் படி என்ன வரணும்? வுட் பிளஸ் ஹேவ் பிளஸ் தேர்ட் ஃபார்ம். ஸோ யூ ஆர் ரைட்டிங் வுட் தென் ஹேவ் லாஸ்ட். ஸோ இஃப் ஹீ ஹேட் ரன் ஃபாஸ்ட் ஹீ வுட். இங்கே நமக்கு பர் மீனிங் வரல பாரு. ஹீ வுட் ஹாவ் லாஸ்ட் த ரேஸ்னு வந்துருச்சு. வேகமாக ஓடினா ரேஸ் வந்து அவனை வந்து லாஸ்ட். அப்போ இட் இஸ் நாட் மீனிங்ஃபுல். அப்போ நம்ம இங்கே பாசிட்டிவை நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றிட்டோம். நாட்டை கட் பண்ணி இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸை நெகட்டிவாக மாற்றணும்னா நம்ம என்ன போடணும்? மறக்காமல் நாட் போடணும். So, he would not have lost the race. Now, come to the second one. இங்கு எப்படிதா structure படி? Would have. இந்த was இக்கு third form. ஏற்கனவே பார்த்திருக்குறோம். Is, was, been. So, you can write been. இப்பு இந்த sentence படித்தினே, it is not meaningful. If Preeti had started early, she would have been late to school. Later போவா. So, it is not meaningful. அப்போ நாட் போடணும். ஸோ இது லைக் மேத்ஸ். இது ஒரு ஃபார்முலா மாதிரி மனசில் வச்சுட்டோம்னா இது வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம்.
இங்க நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தணும், இங்க பாசிட்டிவா நெகட்டிவா மாத்தணும். இப்ப நெகட்டிவா மாத்தாம இதை படிச்சு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல நாட் வந்து போடணும். தேங்க்யூ.